காலேஜ் வந்து ஆக்ஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறது, இது என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்ககிட்ட எங்கள் வெல்விஷஸ்க்காக இதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 300-400 காலேஜோட நிலைமை இன்றைக்கி இது தான். என்ஜினியரிங் கல்லூரி எல்லாமே இன்றைக்கி வந்து கடனில் தான் போயிட்டுருக்குது. எங்கள் கல்லூரி ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. அந்த வகையில் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து அந்த டெவலப் பண்ணுறதுக்காக வாங்கினது அந்த லோன் அப்படிங்கிறது, நாங்கள் அப்பப்போ அதை ரீபே பண்ணிக்கிட்டு தான் வரோம். இன்னும் வந்து ஒரு 5C வந்து ஒரு லோன் ரீபே பண்ண வேண்டியிருக்கு. இன்பிட்வீனில் அந்த காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்கினது. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லா கல்லூரியினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் மேலும் மேலும் லைசன்ஸ் கொடுப்பதும், இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை இல்லை என்று எல்லா இடத்துலையும் பரப்பப்படுறதுனால இன்றைக்கி அட்மிஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி அதில் வர இன்றைக்கி அந்த காலேஜ் ரன் பண்ணுறது இன்றைக்கி எங்கள் காலேஜ் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜோட நிலைமை இது தான். ஆனால் எங்கள் விஷயம் அப்படிங்கிறப்ப இது பெருசாக வெளியே வருது. அதனால் இது ஒன்றுமே கிடையாது, ஒரு 5C மேட்ரு. இப்போ அட்மிஷன் பீரியட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கல்லூரியில். ஒரு 2 மந்த்ஸ் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பட் அவங்க நிறைய டைம் கொடுத்தாச்சு, இன்னி டைம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதை நாங்கள் உறுதியாக சட்ட ரீதியாக இதை கையில் எடுத்து நாங்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக நாங்கள் நிச்சயமாக தீர்வு காணோம். இல்லை வேறு சோர்ஸுன்னா நாங்கள் கல்யாண மண்டபம் இதுதான். எங்களுக்கே எல்லாமே தெரியும். கேப்டனுடைய வாழ்க்கை வந்து ஒரு திறந்த புத்தகம். அப்போ சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, இப்போ சினிமாவில் நடிக்கிறது இல்லை. அதே போல் எங்களுக்கு இருந்த ஒரு வருமானம் கல்யாண மண்டபம், அதுவும் இடிக்கப்பட்டாச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இப்போ தான் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பெரியவர் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க வேறு சோர்ஸ் அப்படின்றது. ஆனால் உறுதியாக இதை வந்து நாங்கள் எப்படியாவது எப்பாடுபட்டாவது இதை வந்து இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டாவது இதை வந்து அடைச்சி கல்லூரியை நாங்கள் மீட்டெடுப்போம். அது மட்டும் இல்லை, சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட இன்றைக்கி வந்து பெரிய சேலஞ்சு தான். இதில் ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி சினிமா உலகம் வந்து நலிந்து போயிருக்குதோ, ஃபஸ்ட் நாள் ரிலீஸ் ஆனவுடனே மாபெரும் வெற்றி படம்னு ஆட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா படமும் ஃப்ளாப் தான் ஆகிட்டுருக்கு. அதே நிலைமை தான் இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லை, நிறைய இப்போது நாங்கள் கடன் வாங்கினதில்லை, இன்றைக்கி தமிழ்நாடே கடனில் இருக்குது, இந்தியாவும் கடனில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அத்தனை நகை கடைகள், ஹோட்டல்ஸ், காலேஜு, எந்த நிறுவனம் வேணாலும் நீங்கள் எடுங்க, எல்லாருமே கடன் வாங்கி அந்த லோனில் தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை ரீபே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டைம் பீயிங் நாங்கள் கேட்டோம், அதற்கு அவங்க ஒத்துக்கலை. அதுதானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அடுத்த July 26th டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை நாங்கள் முடிவு கொண்டு வரும். நாட் ஓன்லி முதலீடுங்க, முதலீடுன்றது ஒரு பக்கம். ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா 1 கோடி 2 கோடி ரூபாய் படங்கள் கூட நஷ்டமாகுது இன்றைக்கி. அதனால் எத்தனை சினிமா கம்பெனி இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வேறு வழியில் அந்த தொழிலில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி எல்லோரும் நடத்திக்கிட்டோம். அந்த மாதிரி கேப்டன் வந்து ஆண்டாளர் கல்லூரி ஆரம்பித்தது சேவை மனப்பான்மையோடு தான். ஒவ்வொரு வருஷமும் வந்து படிப்புக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு காலேஜ் கட்டணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு நாங்கள் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் சர்வீஸ் மோடில் தான் அந்த கல்லூரியை நடத்திக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் எங்கள் ஓன் வேறு ஃபண்ட்ஸ் போட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த காலேஜை நாங்கள் ரன் பண்ணுறோம். காலேஜ் வருமானத்தை வச்சு காலேஜை ரன் பண்ண முடியாத ஒரு நிலைமை பல ஆண்டுகளாக இருக்குது. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனாலும் எப்படி ஒரு சர்வீஸ் மோடுக்காக நாங்கள் இந்த காலேஜை ஆரம்பித்தோமோ அது வந்து அந்த தொடரும். எந்த காலத்திலையும் நாங்கள் அதிலேருந்து பின்வாங்க மாட்டோம். இந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் நிச்சயம் சமாளித்து இதிலேருந்து வெளியே வருவோம். அதுதான் இல்லை கே சொல்லியிருக்காங்க, இல்லை 2-3 வாட்டி வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்பப்போ எங்களால் முடிஞ்சு ரீபே பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்காக ரீபே பண்ணாமலாம் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரீபே பண்ணிக்கிட்டே தான் வரோம். பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்தது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்தோம். இப்போயும் 2 மந்த்ஸ், இப்போ அட்மிஷன் பீரியட் முடிஞ்சவுடனே 2 மந்த்ஸில் ரீபே பண்ணுறோம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதுக்குள்ளே அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா செங்கல்பட்டில் இருக்குது காலேஜ். அப்போது அதோட டைஅப் வந்து நம்ம சிட்டியில் ஏதாவது ஒரு பில்டிங் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் பேங்க்குக்கு. இதுதான் வந்து அந்த முறை. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி சிட்டிலேன் ப்ராப்பர்ட்டி எடுத்தால் இது ரெண்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டி அதில் பிளட்ஜ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை, அந்த சிட்டி ப்ராப்பர்ட்டி அதில் பிளட்ஜ் பண்ணுன்றதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் இந்த இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ஸும் அதில் நாங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து
40 வருஷம் முன்னாடி வாங்கின சொத்து இதெல்லாமே. அதனால் நேர்மையாக நடந்துக்கிறவங்களுக்கு கடவுள் சோதனை கொடுப்பார், ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை இருக்குது. தர்மருக்கே சோதனை வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம், உறுதியாக எங்கள் கல்வி சேவை தொடரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நம்ம பிளாங்கை சொல்லக்கூடாது. அவங்க அவங்க வந்து அவங்க கடமையை அவங்க செஞ்சுருக்காங்க. எங்களுடைய லீகெல்லாம் நாங்கள் எப்படி போகணுமோ அதை நாங்கள் வந்து சந்திச்சு அதுலேருந்து நாங்கள் வருவோம், வெளியே வருவோம். இப்போ இதை மாத்திரம் பேசுவோம், நீங்கள் தேர்தலுக்கு போகணும். நல்லா இருக்கார் கேப்டன், சூப்பராக இருக்காருங்க கேப்டன், சிறப்பாக இருக்கார், ஒரு பிரச்சனையில் நல்லா இருக்கார் கேப்டன். கூட்டணி தொடருமா? சொல்லிட்டேனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர்தல் அப்போ சொல்லியிருக்கேன், அதற்கப்புறம் மதுரைக்கு போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக தொடரும். சரிங்களா, உங்களை எல்லாரையும் சந்தித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி.